ஹலோ மேடம், இன்னைக்கு ஜொமேட்டோ டெலிவரியில டே 4ல தான் இருக்கும். இன்னைக்கு டைமிங் பாத்தீங்கன்னா லேட்டு தான், 6:00 டுவெல் ஓ கிளாக் போட்டிருந்தோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:20 ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். நம்மளும் லொகேஷன் கிட்ட வந்துட்டாங்க. நம்ம வேற நேற்று பெட்ரோல் போட்டது, இன்ன வரைக்கும் பெட்ரோல் போடல. எவ்வளவு கிலோமீட்டர் போகுதுன்னு தெரியல, நம்ம பார்த்துட்டு பெட்ரோல் வேற அடிக்கணுங்க. மறக்காம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அவ்வளவுதாங்க, வெயிட்டிங் ஏரியா கிட்ட வந்தாச்சு. நான் உங்களுக்கு அப்படியே லாகின் பண்ணிட்டு பிளாக் கண்டினியூ பண்றேங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்கன்னு பாத்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன்ல தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர். நம்மளுக்கு எப்பயும் போல நம்மளுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கறதுலேயே தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. டிராப் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வருதுங்க இங்க இருந்து. நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுதான் ஆர்டரே கொடுத்தாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா நம்ம 6:20:22 லாகின் பண்ணிட்டோம். 6:08 நம்ம ஒரு 6:20 லாகின் பண்ணிட்டோங்க. அவங்க ஆர்டர் கொடுத்தது பாத்தீங்கன்னா 6:35 தான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தாங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எப்படி ஆர்டர் வரப்போகுது தெரியல. நேற்றெல்லாம் நான் ஆர்டர் டக்கு டக்குன்னு வந்துருச்சு. நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு 2.5 தான் இருந்திருப்போம் நேற்று. அதுக்கே ஒரு 400 கிட்ட கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு. இன்னைக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. வாங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். வந்துட்டோங்க. இன்னைக்கு புதுசா வெளியவே ஒரு கடை போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. த்ரீ மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்காங்க இந்த ஆர்டருக்கு. நம்ம இதுக்கும் போய் கேட்டுருவோம் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு. ப்ரோ ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு. ஓகேண்ணா. எப்பயும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, இன்னைக்கு இன்னும் ரெடி பண்ணலைங்க. ஏன் தெரியல, லேட் ஆகும் போல. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபுட்டு பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒரு 5 மினிட்ஸ் தான் ரெடி ஆச்சு. இன்னைக்கு லேட்டு தான் ரெடி பண்ணாங்க. நேற்று டக்கு டக்குன்னு ஃபுட்டு ரெடி பண்ணி நம்மளுக்கு உடனே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இன்னைக்கு ஃபுல்லா லேட் ஆகுதா என்னன்னு தெரியல, பாக்கலாங்க. இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இப்ப 30 மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்கு. வாங்க முடிஞ்சா நம்மளால எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துடலாங்க. சான்ஸா இருக்கு. இல்லையாதாங்க இருக்கும். கால் பண்ணி கேட்போம், வந்துட்டோம்னு சொல்லிடுவோம். அப்பதான் அவங்க வெளியே வருவாங்க கஸ்டமர். ஹலோ அக்கா, ஜொமேட்டோ லொகேஷன் வந்துட்டேன். ஓகே, கஸ்டமர் அவங்களே வரன்ட்டாங்க. நம்ம அப்படியே அந்த கொடுத்துட்டு அடுத்த ஆர்டருக்கு போக வேண்டியதுதான். இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 34 ரூபா கொடுத்துருக்காங்க. நான் 32 ரூபான்னு சொன்னோம், 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, அடுத்த ஆர்டர் எவ்வளவு நிமிஷத்துல தராங்க தெரியல, வெயிட் பண்ணி பாப்போங்க. ஓடுது வேற. இருநூத்தி 250 போட்டது ட்ரையில.
இப்ப 87 ஓடி இருக்குங்க, 100 ஓடும் நினைக்கிறேன். 90 இல்ல 95 வரப்ப பெட்ரோல் போடணும், இல்லைன்னா ஆர்டர் கொடுக்க போறப்ப எங்கேயே நின்று தள்ளிட்டு தாங்க போகணும். ஹலோ ஹலோ சொல்லுங்கா. ஆ அக்கா, நான் அங்கே கேட்டதுக்கு அவ்வளோதான் சொன்னாங்க, ரெண்டு தடவை கேட்டேன் அவங்க இவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ண லொக்கேஷனுக்கு அவங்களை கால் பண்ணி கேளுங்கக்கா. நீங்கள் ஆர்டர் போட்டிருப்பீங்களாக்கா அந்த இதில் ஆப்லேயே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி டிக்கெட் இருக்கும், அதை ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆ ஆமாங்கக்கா. ஆ ஓகேக்கா. நான் ஃபோன் வந்தோடனே நினைச்சேன், சரி நம்ம அழகிது மாற்றி ஆர்டரை கொடுத்துட்டோமோ. ஏன்னா உங்க பேரும் நான் கேட்கல, எப்பயும் பேர் கேட்டு தான் நான் கொடுப்பேன். இன்னைக்கு பேர் கேட்காம வர கொடுத்துட்டேன்னா ஒரு செகண்ட் யோசிச்சேன், ஐயோ மாத்திக்கிது ஆர்டரை கொடுத்துட்டோம் போல அப்படின்னு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆர்டர் போட்டது வந்து 3 ஐட்டம் போல, அதுக்குள்ள 2 ஐட்டம் தான் இருந்துச்சு. நம்ம அங்கேயே கேட்டோம், ப்ரோ இவ்வளவுதானு, அவங்க அவ்வளவுதான் சொன்னாங்க. இதனாலதாங்க நான் கேட்டு வாங்கிட்டு வருதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் மிஸ் ஆயிருச்சு, இப்ப நம்ம மேலதான் அவங்க நினைப்பாங்க நம்ம ஏதாவது பண்ணிட்டோன்னு. ஆனா நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. ஆனா உங்களுக்கு சொல்லிட்டோம், டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும், நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிடுங்க, அவங்க சால்வ் பண்ணுவாங்க கஸ்டமர் அங்க அப்படின்னு சொல்லி அவங்க சேரிட்டாங்க. ஏன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்பதான், இல்லைன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது அவங்களுக்கு. பாருங்க, அவங்க ஒருத்தங்க பேர தப்புனா இப்ப நமக்கு தாங்க கெட்ட பேரு. நம்மளுக்கு இன்னைக்கு செகண்ட் ஆர்டர் எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி தர்பார்ல தாங்க நம்மளுக்கு இன்னைக்கு செகண்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா 7:30 ஆயிருச்சு. நம்மளுக்கு இப்பதாங்க அரை மணி நேரம் கழிச்சே செகண்ட் ஆர்டர் வருது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7:30 ஆகி அரை மணி நேரம் கழிச்சா செகண்ட் ஆர்டரே வருது. நம்ம லேட்டா வந்தனாலே என்னன்னு தெரியல. நேற்று இதோட லேட்டா வந்து அவங்க நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க. சரி வாங்க பாக்கலாம் ஆர்டர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. டெல்லி தர்பார் இங்கதாங்க பக்கத்துலதான் இருக்கு. வாங்க லொக்கேஷன் கிட்ட போய் அங்க ஃபுட் ரெடியா இருக்கான்னு பாத்துட்டு போய் கஸ்டமர்ட்ட கொடுப்போம். அவ்வளோதாங்க வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு போய் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தாங்க கேட்கணும். இது மட்டும்தான் நினைக்கிறேன், இது மட்டும்தாங்க. செக் பண்ணியே எடுத்துட்டு போய்க்கு, அப்புறம் அங்கே போயிட்டு மறுபடியும் அவங்க கால் பண்ணி நான் 2 ஆர்டர் பட்டேன் ஆனால் ஒன்று தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம தான் கேட்ட பேரு, அதனால நம்ம செக் பண்ணியே எடுத்துட்டு போயிடுவோங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து மறுபடியும் மால் கிட்ட போனுங்க, கொடுத்த இடத்துக்கிட்டே தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஃபைவ் மினிட்ஸ் போட்டிருந்தாங்க, ஆனா 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் பாத்தீங்கன்னா இப்ப 7:40 ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆர்டர் வந்தது 7:30. நம்ம ஒரு 2 நிமிஷத்துல இங்க வந்துட்டோம். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு நேரம் லேட் பண்ணிட்டாங்கன்னு. கொடுத்த டைம் ஒரு அதிகமா தான் எடுத்துட்டாங்க. நேற்று மாதிரி இன்னைக்கு ஆர்டர் இல்லைங்க, நேற்றுலாம் 3 நிமிஷம் போட்டிருந்தாங்க, நம்ம உள்ள போனதுமே ரெடியாச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மால்குள்ள போறப்பயும் அப்படிதான், 6 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க,
நம்ம உள்ள போனதுமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஆர்டர் எல்லாமே கொஞ்சம் லேட்டா தாங்க வருது. பாப்போம் எவ்வளவு எவ்வளவு ஆர்டர் கொடுக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு. வந்துட்டோம், அங்க போய் நிப்பாட்டிட்டு கஸ்டமரை கூப்பிட்டு கேட்கணுங்க லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோன்னு. கரெக்டா லொக்கேஷன் பாத்தீங்கன்னா இங்க இடத்துலதான் காட்டுது. வாங்க கஸ்டமரை கூப்பிட்டு கேட்போம். கஸ்டமர் வேற வேறாச்சியோ பேசிட்டு இருக்காருங்க, வேற ஃபோன் எடுக்கல. மறுபடியும் வேற நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். நேம் ப்ரோ? நேம் என்ன? நேம் நேம் சுல்தான். ஆ ஓகே. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை அனுப்பிச்சிருக்காங்க, ஃபோன் பேசிட்டு வந்துருப்பாங்க போல. அந்த பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஆர்டருக்கு 26 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட்டிங் ஏரியா தாங்க மறுபடியும் போகணும். நேற்று 91 வேற ஓடிடுச்சு, எங்கே போய் நிற்க போகிறது தெரியல. பெட்ரோல் போட்டுக்கலாம் பரவாயில்ல, எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்தா. ஆர்டரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மெஸ்ல தாங்க. வாங்க லொக்கேஷன் போலாம். நம்ம வெயிட்டிங் ஏரியா கிட்ட தான் ஆர்டரு. வண்டி வேற ஆஃப் ஆகுது, பெட்ரோல் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வர பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறது பெட்டருங்க. லொக்கேஷன் வந்துட்டோங்க. ஃபுட் ரெடியா இருக்கான்னு தெரியல, ரெடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெடியா தான் இருக்கு. நான் ஒரு எம்டி பிரியாணி, அப்புறம் காம்போ சிக்கன் சில்லி ஃபை 55. ஒரு எம்டி பிரியாணினா, அப்புறம் சிக்கன் 65 காம்போ பிரியாணி. சிக்கன் 65 பிரியாணி காம்போ. ஆமாண்ணா. ஆமாண்ணா, அப்படிதான் இதுலயும் போட்டிருக்கேன். இந்த கடையில் இந்த ஒன்று தாங்க கடுப்பு. ஆர்டர் நம்பர் கொடுத்தோம்னா எடுத்து கேட்போம். ஆர்டர் நம்பர் கொடுத்தோம்னா, சாரி, ஆர்டர் நம்பர் கொடுத்தோம்னா எடுத்து தர மாட்டாங்க. ஆர்டரை சொல்லணும் என்ன ஆர்டர்னு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். முடி சுற்றி தான் போகணும். இங்கன்னா பரவாயில்ல, டக்குன்னு ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆர்டருக்கு போகலாம்.
வாங்க கால் பண்ணி கேட்போம். கஸ்டமர் கூப்பிட்டு கேட்போங்க, நம்ம 15 மினிட்ஸ் கிட்ட இருக்கோம் சொல்லுவோம், அவங்க எங்க வர சொல்றாங்கன்னு தெரியல. ஹலோ ப்ரோ, ஜொமேட்டோ இங்க 15 மினிட்ஸ் கிட்ட நிக்கிறேன். அந்த கேட் கிட்ட தான் ப்ரோ நிக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பரவாயில்லைங்க. இங்கே தான் அவருக்கு கொடுத்துருக்காரு லொக்கேஷனு, உள்ளே கொடுத்துருப்பார் போல, அதனால உள்ளே காமிச்சிருக்கு. அவரே கேட்டுக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டாருங்க. நம்ம இருந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வேறு, கையில் கொடுத்தாருன்னா கொஞ்சம் ஓடியும் போய் நம்ம அக்கௌண்ட்டில் போடணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நேம் பாலமுருகன். ப்ரோ பாலமுருகன். இல்லைண்ணா. சேம் சுத்தமாகவே இல்லைண்ணா, இப்போ எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆமாண்ணா. ஆர்டரோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 351ங்க, அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, ஒரு 50 தான் கொடுத்தாரு, பார்த்துக்கலாம். அடுத்த ஆர்டருக்கு போலாங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் உடனே, பரவாயில்லைங்க, அடுத்த ஆர்டர் உடனே கொடுத்துட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் மால்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபன் மாலில் தான் நம்மளுக்கு ஆர்டரு. அங்கே போய் எடுப்போங்க. பரவாயில்ல, டக்கு டக்குன்னு ஆர்டர் வருது, அதை அப்படியே பிடிச்சி பிடிச்சி சீக்கிரம் போயிட்டோம்னா பரவாயில்ல, ஏன்னா ஆர்டர் ஸ்லோ பண்ணிடுவாங்க. வாங்க மால் கிட்ட போவோம். கடுப்பு, ஃபஸ்ட் நிப்பாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம் வந்து எடுத்துட்டாங்க நிப்பாட்டக்கூடாதுன்னு, சுற்றி ஃபுல்லாமே இதை போட்டாங்க. வண்டி நிக்கிறனால டிராபிக் ஆகுதுன்னு எல்லாமே பேரிகேட் போட்டாங்க. நிப்பாட்டினா 500 ரூபா ஃபைன் வேற, அது எதுக்கு நமக்கு? லொகேஷன் கிட்ட வந்துட்டோங்க. தேர்ட் ஃப்ளோர்ல அங்க போய் ஆர்டர் பிக் பண்ணிட்டு அப்படியே போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம். நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்ததே 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. நம்ம ஆர்டர் எடுத்ததே 8:05, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதில் 5 மினிட்ஸ் தான் போட்டுருக்கு, ரெடியாக இருக்கு.
ஆர்டர் எடுத்துக்கோங்க. எங்க ஆர்டர் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பாக்ஸ் ஹாஸ்டல்ல தான் நம்மளுக்கு ஆர்டர். பக்கத்துல தான் இருக்கு, நான் எதுக்கு 800 கிலோமீட்டர் காட்டுதுன்னு தெரியல. இல்ல வந்தாச்சு. லொகேஷன் பாத்தீங்கன்னா இன்னொரு 400 மீட்டர் தான் இருக்கு, இதுக்குள்ளேயும் போக முடியாதுங்க. அடுத்த கட்டு லொகேஷன் வேற எங்கேயோ காட்டுது, கரெக்டா எந்த இடம் தெரியல. இதுக்குள்ள நிறைய பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அதனாலேயே வழி கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆயிரும் போலங்க. மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் வந்து இது ஒன்று தாங்க கடுப்பு. அங்கே எங்கேன்னு கட்டி வச்சிருப்பாங்களா? சுற்றி காடு மாதிரி இருக்கு கரெக்டா. ஹலோ 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 சுத்தி காடு மாதிரி இருக்குங்களா? கரெக்டா எந்த லொகேஷன் எங்க எதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளவுதாங்க, இந்த ஆர்டர் போட்டுட்டோம். அப்படியே நீ நம்ம வெயிட்டிங் ஏரியா போக வேண்டியதுதாங்க. இங்க உள்ளயே நிறைய இடம் இருக்குங்க. ஒன்னு ரெசிடென்சின்னு ஒன்று இருக்கு, அது இல்லாம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்கு. அப்புறம் இதுல எது பாய்ஸ் ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறதே முதல்ல கஷ்டங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கிட்ட இங்கிட்டு ஃபுல்லா பில்டிங்கா தான் இருக்கும். இவங்க இத்தனை போர்டு வச்சவங்க ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போர்டு வைக்காம இருக்காங்க. சரி வாங்க, நம்ம வெயிட்டிங் இடத்தையும் அப்படியே கால் கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ ஸ்வீட் கடை தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அது டபுள் ஆர்டரா வந்திருக்கு இந்த தடவை நம்மளுக்கு. இந்த ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா 64 ரூபா தான் போட்டிருக்கு. நம்ம ரெண்டு ஆர்டர் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். எவ்வளவு தூரம் கொடுக்குறாங்கன்னு வேற தெரியல. உங்க நாட்டை வெறும் 64 ரூபா தான் தராங்க. வாங்க போய் பார்ப்போம் எவ்வளவு தூரம் வருதுன்னு. நம்ம இந்த லொகேஷன் இங்கதான் மார்க் ஆயிருக்கு. ஆனா ரெஸ்டாரண்ட காணும். இந்தாதாங்க இருக்கு. வாங்க ஆர்டர் ரெடியா இருக்கா போய் கேட்போம். டூ மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்கேன். வாங்க உள்ள போய் கேட்போம் ரெடியா இருக்கா இல்லையா. நான் 2683.
ஓகேண்ணா. எதுக்கு மொபைல் நம்பர் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப ஆர்டர் குடுக்காம போயிட்டோம்னா கஸ்டமர் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா இவங்க கிட்ட வந்து நம்ம நம்பர் இருக்காது, நம்ம கம்பெனி நம்பர் தான் இருக்கும். இதுனா இவங்க டைரக்டா கால் பண்ணி நம்மளவே கேட்டுக்குவாங்க, அந்த ஒரு சேஃப்டிக்கு தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டாப்புக்கு வேற போகணும், அங்கேயும் போய் ஆர்டர் வேற பிக் பண்ணணும். வாங்க முடிஞ்சதுனா கொஞ்சம் சீக்கிரம் அந்த ஆர்டரை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வரும். பின்னாடி ஒன் வேல ஈடு போனோம்னா மறுபடியும் போலீஸ் தர வேணா இருப்பாங்க, அது எதுக்குங்க நம்மளுக்கு. இந்த ஆர்டர் எங்க அடுத்த லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர்ல இருக்கு அந்த ஷாப்போட லொகேஷனு. வாங்க அந்த லொகேஷன் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு ஐயர் தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு சூப்பரா ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறப்ப செல்லு மேல இருந்து கீழே விழுந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இன்னும் சம்பவம் நடக்கலையே நினைச்சாங்க, நேற்று மாதிரி ஃபோன் கீழே விழுந்து முடிஞ்சு அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. வேற வாங்கிட்டோம், என்ன பண்றேன்னு தெரில, கொடுக்க வேற செய்யணும். முடிஞ்சுங்க இன்னைக்கு தரமான சம்பவம், அவ்வளோதாங்க. இன்னைக்கு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். மறக்காம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போய் செல்லு ரெடி பண்ணுறேங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான்.